ராமன் சீதா சீரியல் மார்ச் 18ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, மகா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சீதாவுக்கும் ராமுக்கும் ரிசப்ஷன் வைக்கலாம் அப்படின்னு இவங்க நல்ல மனசோட பிளான் பண்ணலை. சீதாவை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. மகாவோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, இங்கே பாரு, எதுக்காக உனக்கு இந்த சீதாவை வந்து எல்லாருக்கும் முன்னாடியிலையும் நம்ம மருமகன் அறிமுகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ரிசப்ஷன் நடக்கும், சீதாவும் வருவாள், ஆனால் மருமகன் அறிமுகப்படுத்த போகிறது யாரை தெரியுமா, அந்த மதுமிதாவை. மதுமிதா தான் இந்த வீட்டு மகாலட்சுமின்னு நான் எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டதோட மகாவோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்ன சொல்கிற அப்படின்னு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, அது எல்லாமே திட்டம் போட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சீதாவையும் ராமையும் காமிக்கிறாங்க. அப்போ சீதா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு ராம் சொல்கிறாரு, சித்தி இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நானும் தான் நினைக்கவே இல்லை. அவங்க மொதல் டைம் நான் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னை பார்க்கவே விருப்பம் இல்லை, நான் அச்சிங்கமாக இருக்கேன், என்னை வீட்டை துரத்தி அடிக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி சீதாவுக்கும் ராமுக்கும் வெட்டிங் ரிசப்ஷன் கம்மிங் வெட்னஸ்டே கண்டிப்பாக நடக்கும், அப்பா அம்மாவை கூப்பிடு அப்படின்னு கெத்தா சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சீதா ரொம்ப சந்தோஷத்தில் சொல்கிறாங்க. அப்போ சீதா கேட்குறாங்க, சரிங்க, அம்மா மாறிட்டாங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது, உங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு. அப்போ ராம் வந்து எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு படுத்து தூங்குறாரு. அப்போ சீதா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்களும் தூங்குறாங்க. அப்போ ராம் வந்து சீதாவை நினச்சி சிரிக்கிறாரு. ராமுக்கும் சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம மீராவை காமிக்கிறாங்க. மீரா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க, பார்த்தா அங்கே வந்துட்டு சட்டி கருகி போயிட்டுருக்கு. அந்த நீரை பார்த்து மீரா செல்வியை கூப்பிட்றாங்க. அப்போ செல்வி சொல்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, இது மாதிரி மகாமா என்ன பேசுனாங்கன்னு பார்த்தேன், மகாமா திருந்திட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீரா சொல்கிறாங்க, மகா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, கிச்சனை பார்த்துக்க, உனக்கு வேறு ஏதாவது தகவல் கிடச்சிச்சின்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வியும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி அந்த மூணு பேரையும் காமிக்கிறாங்க. மகாவோட ஹஸ்பண்ட், மகாவோட அண்ணன், இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. அவங்க மூணு பேருமே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, மகா என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே, இதனால் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாயிருச்சுன்னா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா வராங்க. மகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக திட்டம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக சொன்ன அன்னைக்கு ரிசப்ஷன் நடக்கும், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியிலையும் மதுமிதா தான் மருமகன்னு நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த மதுமிதாவுக்கும் சூர்யாவுக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை, ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டு மருமகளாக மதுமிதா வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட மகாவோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்ன திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அன்றைக்கி எல்லாருக்கும் முன்னிலையிலையும் நான் மதுமிதா தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லுவேன், முக்கியமாக இந்த சீதாவும் நான் தான் மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள், ஆனால் மதுமிதாவோட தங்கச்சி ஒரு பைத்தியம்னு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அறிமுகப்படுத்துவேன், எல்லாருக்கிட்டேயும் இவ மதுமிதாவோட ஹஸ்பண்ட் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சொல்லுவேன், இதனால் சீதா மெண்டல்னு எல்லாருமே நினச்சிப்பாங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மகாவோட அண்ணன் எல்லாருமே இது சூப்பரான பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகா அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. மறுநாள் காலை நம்ம சீதா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி முடிச்சுட்டு சீதா வந்து ராமுக்கு 90 பூசுவிடுறாங்க. அந்த நேரை பார்த்து மகா வராங்க. மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சீதா, உங்கள் அப்பா அம்மாவை வெட்னஸ்டே வர சொல்லு அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான்லாம் கூப்பிட முடியாது, இந்த வீட்டிலேருந்து முறையாக யாராவது கூப்பிடணும் அப்படின்னு. அப்போ அந்த மூணு பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த ரிசப்ஷனே வேணாம், கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் மகா சொல்கிறாங்க, இந்த ரிசப்ஷன் கண்டிப்பாக நடக்கும், இங்கே பாரு ராம், நீ வந்து அவங்கள முறைப்படி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மாடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்து எப்படி சீதாவை அசிங்கப்படுத்துறது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை முடிக்கிறாங்க.